கட்டி அடுத்தவர்களையும் அவர்கள் கடிக்கிறார்கள். இதுதான் இன்று நடக்கின்ற மிக முக்கியமான மோசமான ஒரு நிலை. இதை அப்போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் செய்வதை அப்போதே சொல்லிவிட்டார்கள். தஃரிபு உம்மத்தி அலா பிலஅன் வஸபஈன ஃபிர்கா, என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும். ஃபிர்கத்தின் அஅலமுஹா அலா உம்மத்தி, இந்த 73 கூட்டத்தில் ஆக மோசமான பாரதூரமான ஒரு இயக்கம் எது வந்தால், ஒரு குழப்பம் என்னவென்றால், மார்க்கத்தில் அவருடைய சுய அறிவை வைத்து கியாஸ் குடிப்பார்கள். கியாஸுக்கு ஒரு விதி இருக்கிறது. இன்று நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறுகிறார்களே, நவீன பிரச்சனை என்றாலே ஒரு கேள்வி வருகிறது, ஒரு தீர்வு வருகிறது. அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லை. நவீன பிரச்சனை என்றால் அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒன்று, அதற்கான தீர்வும் கிடையாது. இப்பொழுது நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வை நாம் தேட வேண்டும் என்றால் அவர்கள் மேற்கொள்கின்ற மூலாதாரம் என்ன? தீர்வு இல்லை என்றால் குர்ஆனிலே தெளிவான தீர்வு இல்லை, ஹதீஸிலே தெளிவான தீர்வு இல்லை, இஜ்மாவில் தெளிவான தீர்வு இல்லை. தெளிவான தீர்வு இருந்தால் தீர்வு தர வேண்டிய அவசியம் இல்லை. நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு தேட வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதுக்கு ஆதாரம் குர்ஆனில் தெளிவான நேரடியான விளக்கம் இல்லை, ஹதீஸில் நேரடியான விளக்கம் இல்லை, இஜ்மாவிலும் தெளிவான ஆதாரம் இல்லை. கியாஸ் என்பது இஜ்மாவிலிருந்து எடுப்பதல்ல, கியாஸ் என்பது குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எடுப்பது. நவீன பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் குர்ஆனில் ஹதீஸிலிருந்து தேடுவதாயின் இந்த பிரச்சனைக்கான காரணமும் அந்த குர்ஆன் ஹதீஸில் இருக்கின்ற அந்த காரணமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் போதை தரும் பொருள்கள் அது திரவமாகத்தான் இருந்தது. ஈச்சம் சாறு திராட்சையிலிருந்து ஈச்சையிலிருந்து தான் அவர்கள் மதுபானங்களை தயாரித்தார்கள். அவை திரவங்களாகத்தான் இருந்தன. ஆனால் இன்று நவீன பிரச்சனை திரவம் அல்ல, அது பொருளாக சடமாக வந்திருக்கிறது, தூளாக வந்திருக்கிறது. இதற்கு தீர்வு நேரடியாக குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை. ஆனால் ஒரு காரணம் இருக்கிறது, போதை வரும் எல்லாமே ஹராம். ஆகவே அது திரவமாகட்டும் அல்லது சடமாகட்டும் எதுவாகட்டும், எங்கு போதை இருக்கிறதோ அவை எல்லாமே ஹராம் தான். காரணம் சரியாக பொருந்த வேண்டும். பொருந்தினால்தான் தீர்வு. இப்பொழுது முஸ்லிம்கள் எதிர்நோக்கின்ற நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவது குர்ஆன் ஹதீஸிலிருந்து சாத்தியமல்ல. குர்ஆனில் ஹதீஸில் நேரடியாக இருந்தால் தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வுக்கு இடம் இல்லை. புதிய நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு அறிவை பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸிலிருந்து காரணங்களை தேடி புதிய புதிய தீர்வுகளை நாம் எடுக்க வேண்டும். அறிவின் மூலமாக
முடியும். பிரியாசைக்கு மிக அறிவு திறன் வேண்டும். பிரியாசைக்கு அறிவு திறன் வேண்டும். இப்ப நவீன பிரச்சனைக்கு தீர்வுகள் நீங்கள் சொல்கிற பொழுது பிரியாசைக்கு அவர்கள் மூலாதாரம் கொடுக்கிறார்கள். தங்களுடைய கொள்கையை மக்களுக்கு சொல்கிற பொழுது கியாசை அவர்கள் ஆதாரமாக கொள்கிறார்கள். இமாம்கள் எல்லாம் கியாசை வைத்து சட்டம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் கியாசை ஏற்க மாட்டோம் என்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய உம்மத் 73 பிரியும். இந்த 73 கூட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் வருகின்ற பெரிய பிரிவினா எந்த கூட்டத்தில் இருந்தால் தங்களுடைய சுய அறிவால் கியாஸ் குடிக்கிறார்களே, கியாசுக்கான விதிகளை பேணாமல் காரணங்களை பேணாமல் அவருடைய ஆதாரங்களை தேடாமல் தன்னுடைய சுய புத்தியை வைத்து எது யார் கியாஸ் குடிக்கிறார்களோ அந்த கூட்டத்தின் பிரச்சினாதான் ஆக மோசமான பிரச்சினா. அப்ப குடித்து செய்வது என்ன? என்னை ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை ஹராமாக்குவார்கள். அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலாலாக்குவார்கள். செய்தார்களா இல்லையா? பன்றி கொழுப்பு ஹலால் என்றார்களா இல்லையா? எத்தனை மிகச்சடங்களுக்கு அவர்கள் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய சொந்த கியாஸ் மூலமாக. இன்று என்னென்ன அவர்கள் செய்கிறார்களோ அத்தனைக்குமான அவர்களுடைய கியாஸ் ஹலாலை ஹராமாக்குவது, ஹராமை ஹலாலாக்குவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதே சொல்லிவிட்டார்கள், இப்படி ஒரு கூட்டம் வரும், இந்த வேளையில் தான் ஈடுபடும். வசீலா தேடக்கூடாது என்று இவர்கள் சொல்வதற்கு வைக்கின்ற ஒவ்வொரு ஆதாரம் சிலை வணக்கத்தை எதிர்த்து வந்தவை. சிலை வணக்கத்தை எதிர்த்து வந்த இந்த ஆயத்துக்கள் வசீலா தேடுவதற்கு ஆதாரமாக அமையுமா? இல்லை. காரணம் என்ன? அவர்கள் சிலைகளுக்கு தெய்வீக தன்மை இருக்கிறது என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அதே அளவான மரியாதையை அல்லாஹ் அந்த சிலைகளுக்கு கொடுத்தார்கள். நாம் அவ்வாறு செய்யவில்லை, அவ்வாறு நம்பவும் இல்லை. அந்த வணக்கத்தை வருகிறோம், அது சிறுக்கின்றோம். அல்லாஹ் அனுமதித்த, நபிமார்கள் அனுமதித்த, சஹாபாக்கள் செய்த, நபிமார்கள் செய்த அதே வணக்கத்தை நாம் செய்கிறோம். இது எப்படி சிறுக்காகும்? அடுத்த பிரச்சனை மரணம் தொடர்பான பிழையான கோட்பாடு. இவர்கள் நினைக்கிறார்கள் மரணம் என்பது அழிவு. அல்லாஹ்வின் வேதத்தை வேதமாக ஏற்ற எந்த ஒரு சமுதாயமும் அந்த நம்பிக்கையில் இருக்கவில்லை. இதுகளும் இல்லை, கிறிஸ்தவர்களும் இல்லை, முஸ்லிம்களும் இல்லை. மரணம் அழிவு அல்ல. ஒருவர் மரணத்தால் அதோடு அவருடைய எல்லாமே தீர்ந்து போய்விடுகின்றன. நமக்கும் அவர்களுக்கும் இடையுள்ள உறவும் விடுபட்டு போய்விடுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் உயிருள்ளவரிடம் வசீலா தேடலாம், மரணித்தவரிடம் தேடக்கூடாது, கேட்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். மரணத்தவர்களுக்கு ஒரு நன்மையை சேர்த்து வைக்க இயலாது என்ற வார்த்தை இவர்கள் முன்வைப்பதன் காரணம் என்ன? அவர்
போய்விட்டால் உங்களுடைய எதுவும் அவருக்கு பயன் கொடுக்காது. இது அவருடைய பழையான ஒரு நம்பிக்கை, இது இஸ்லாத்தின் நம்பிக்கை அல்ல. சாதாரணமாக பெற்றோருக்கும் உதவி செய்ய வேண்டும், நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கோட்பாடு. அல்லாஹ் தன்னுடைய கடமைக்கு அடுத்ததாக அல்லாஹ் செய்த வசியத், பெற்றோருக்கு நீங்கள் நல்லவர்களாக, உதவியாளர்களாக, நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்பதுதான். ஒரு மரணத்தால் அவர்களுக்கு நமக்கு முடியாத உறவு முடிந்து விடுகிறதா? இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவர்களுக்கு நமக்கு இடையில் உறவு இருக்கிறது, அதை அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒருவர் மரணித்தால் மூன்று காரியங்கள் அவரை தொடரும், ஏனையே நின்றுவிடும். ஒன்று, அவர் செய்யாமல் சதக்கத்தின் ஜாரியா, அவருக்கு அவன் பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நல்ல பிள்ளையின் பிரார்த்தனை. அப்ப அது அவர்களுக்கு இப்போ சேரும் என்றால் அது தொடர்ந்து போய்கொண்டுதானே இருக்க வேண்டும். அவர் ஒரு தர்மத்தை செய்துவிட்டு சென்றார், ஒரு பள்ளியை கட்டிவிட்டு சென்றார். பள்ளியில் தொழுகின்றவுடைய நன்மை ஒவ்வொரு தொழுகையாளியினுடைய செயலுக்கு பின்னால் அவருக்கு போய்கொண்டுதானே இருக்க வேண்டும். அப்ப அவருக்கு அங்கு உயிர் இல்லை என்றால், அதை அனுபவிக்கின்ற தகுதியும் இல்லை என்றால், இந்த நன்மைகள் போவதில் எந்த பிரயோசனம் இருக்கின்றன? அவருக்கு அந்த நன்மைகள் சென்று அதை கொண்டு அவர் பிரயோசனப்பட வேண்டும், கபிலே அவர் அதை அனுபவிக்க வேண்டும். அந்த கபருக்குள் அவன் மனக்கட்டையாக உழங்குகிறார் என்றால், அவன் பொருளை அவன் சதக்கத்தின் ஜாரியாவில் செலவழித்ததெல்லாம் ஏமாற்று வார்த்தை தானே. அவனுக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு பிள்ளையுடைய துஆவுக்கு சேரும் அவன் பிள்ளை என்று ஹதீஸில் சொல்லவில்லை. எல்லோரும் நம்மவர்களும் சொல்லுகிறார்கள் மையத்தின் பிள்ளையுடைய துவா சேரும் என்று, ஹதீஸில் அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை என்று சொல்லவில்லை. அவருக்கு அவன் பிரார்த்திக்கின்ற ஒரு நல்ல பிள்ளையின் துவா, அது பொதுப்படையாகத்தான் சொன்னார். அவன் எந்த பிள்ளையாக இருக்கட்டும், அவனுக்கு தெரிந்தவனாகட்டும் தெரியாதவனாகட்டும், மரணத்தின் பின்னால் கபருக்கு தன் பிள்ளைகளின் பிரார்த்தனைகள் கிடைக்காது என்றால், பிள்ளைகளை நாம் மார்க்க ரீதியாக உருவாக்கி நமக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. நாளை மருமையின் பிள்ளைகள் எப்படி வளர்த்தான் என்ற கேள்விக்கு இடமில்லையே. அவன் அவன் செயலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், அவனுடைய நல்ல கட்டத்துக்கு ஏன் நான் பங்காளியாகணும்? இது இஸ்லாமிய கொள்கை அல்ல. கபர் என்பது இந்த உலகத்தை போன்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ்கிறோமோ அதே போன்று கபராளிகள் வாழ்கிறார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், தொழுகிறார்கள். அவர்கள் எல்லா சூழ்களையும் நல்லவர்கள் அனுபவிக்கிறார்கள்.
இந்த உலகத்தில் எந்த அமலில் அவர்களுக்கு அதிக விருப்பம் இருந்ததோ அதே அமல் கபருக்குள்ளும் தொடரும். இது இஸ்லாமிய கோட்பாடு. அதனால் தான் கபரை மதிக்கிறோம். கபரை நாம் அசிங்கப்படுத்தக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. கபரை எரிக்காதீர்கள், கபரில் இருக்கின்ற பச்சைகளை நீக்காதீர்கள், கபருக்கு மேல் மலம் கழிக்காதீர்கள், சலம் கழிக்காதீர்கள், கால்நடைகள் மேய விடாதீர்கள், அதுக்கு மேல் இருக்காதீர்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்வதின் பொருள் என்ன? அவர்கள் வாழுகிறார்கள். ஒரு நாய்க்கு மேல மிருகங்களுக்கு புதைத்த இடத்திற்கு இந்த மரியாதை இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிமுடைய கபருக்கு இருக்கிறது. ஏன்? அவர் வாழ்கிறார். ஒரு மௌத்தான உடல் அவருடைய ஈமானை விட்டு நீங்கி செல்வதில்லை. அவர் மூமினாகத்தான் மரணிக்கிறார், மூமினாகத்தான் கபரில் இருக்கிறார். இவருடைய கோட்பாடு என்ன என்று நமக்கு புரியவில்லை. ஆனால் இவருடைய பேச்சில் இருந்து நமக்கு புரிகிறது, மௌத்தானால் ஈமானம் கிடையாது. அதனால் தான் இவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் ஒலி என்பது உங்களுக்கு எப்படி தெரியும், இவர் எப்படி மன்னித்தார் என்று உங்களுக்கு எப்படி சொல்லலாம், எப்படி நீங்கள் இவருக்கு ரலியல்லாஹு தஆலா என்று கூறலாம் என்று கேட்பதனுடைய உட்பொருள் என்னவென்றால், இவர் மௌத்தாகிறபொழுதும் ஈமான் இவரை விட்டு நீங்குகிறதா அல்லது மூமினாக மரணிக்கிறாரா என்பதில் இவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த சந்தேகம் வருவது நியாயம். ஏனென்றால் அவர்கள் மூமினாக கபருக்கு செல்வதில்லை என்பது நமது கோட்பாடு. ஏனென்றால் அவர் மூமினாகவே இல்லை. அடுத்த பிரச்சனை என்னவென்றால், மரணம் என்பது எதற்கு, அழிவு என்பது எதற்கு? மரணம் என்பது உடலுக்கா உயிருக்கா? மரணத்தினால் அழிவை எதிர்நோக்குவது உடலா உயிரா? நாம் தெளிவாக நம்புகிறோம், மரணம் உயிருக்கு அல்ல, மரணம் உடலுக்கு. உயிர் அழிவதில்லை. ஒரு மனிதனை நாம் பெருமதியாக பார்ப்பது உடலை வைத்தல்ல. பிறக்கிற பொழுது இருந்த உடல் இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருக்கிற உடல் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கப் போவதில்லை. ஒருவரை மூமின் என்று நாம் கருதுவது இந்த உடலை வைத்தல்ல. ஈமான் உள்ளத்தோடு தொடர்பட்டது. உள்ளத்தில் தான் ரூஹ் இருக்கிறது. ஈமானிய பண்பை சுமந்திருப்பது உடல் அல்ல, உயிர். அதனால் தான் ஈமானுக்கு நம்பிக்கையை நாம் வரவிலக்கணம் வைத்தோம். அம்மனதார உயிர் ரீதியாக அவன் நம்ப வேண்டும். ஒரு மோமின் ஆத்மா ரீதியாக மோமினாக வேண்டும், உடல் ரீதியாக அல்ல. ஆத்மா ரீதியாக மூமினாகாமல் உடல் ரீதியாக மூமினானவர்கள் தான் முனாஃபிக்குகள். அவர் ஆத்மாவிலே மூமின் அல்ல, அவர்கள் வாயா சொல்லி மூமினாக நடித்தார்கள். மரணத்தோடும் அவருடைய நடிப்பும் கலைகிறது. நம்முடைய ஈமான் தான் ஈமானை சுமக்கிறது. நம்முடைய நல்ல அந்த ஈமான் பிரகாசமாகிறது. உள்ளத்தோடு உடல் தொடர்பட்டு செய்கின்ற அமலினால்தான் ஈமானுக்கு உயிரோட்டம் வருகிறது, வலு வருகிறது, அழகு வருகிறது. உள்ளத்தோடு தொடர்படாத அமலினால் ஆத்மாவுக்கு எந்த பலனும் இல்லை. அதனால்தான் எந்த அமலை செய்தாலும் இஹ்லாஸாக செய்ய வேண்டும், இறையச்சத்தோடு செய்ய வேண்டும், நல்லெண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்று நமக்கு விதி இருக்கிறது. அச்சம் நல்லெண்ணம் என்பதெல்லாம் உள்ளத்திலிருந்து பிறக்கின்ற செயல்
உள்ளிருந்து வருவதல்ல, உடலில் வருவது நடிப்பு, உள்ளத்தில் வருவது தூய்மை. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் மாற்றத்தினால் தான் அவன் தக்குவாதாரியாக. அதனால் தான் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தக்குவாஹுனா, தக்குவா உள்ளத்தில் இருக்கிறது. உங்களில் கண்ணியமானவன் உங்களில் தக்குவாதாரி. தக்குவா என்பது ஒரு ஒளியினுடைய அரிச்சுவடி படி, ஒரு உலாயத்து என்பது அவன் தக்குவாவில் உயர்ந்து அவனுடைய அமலிலும் அவன் பிரகாசித்து இறை அன்பை பெற்றவன். அன்பு உள்ளத்தின் செயலினால் தான் வரும். அன்பின் இடம் உள்ளம். உள்ளம் என்றால் ஆத்மா. ஆத்மாவின் உள்ளம் என்று சொல்லுவோம், சதை கட்டி அல்ல. அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்திருப்பது ஆத்மா. ஈமான் கொள்வது ஆத்மா. அமலினால் மெருகருவது, அழகு வருவது, ஒளி வருவது ஆத்மா. ஆத்மா தான் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. ஒரு மனிதனுடைய கையில் உயிர் செல்ல இல்லை என்றால் அந்த கை இயங்குமா? அந்த கையால் நன்மை தின்மை செய்ய இயலுமா? இல்லை. உதவி செய்வது, உபத்திரம் செய்வது, இவையெல்லாம் உடல் அல்ல, ஆத்மா உடல் ஊடாக. உதவி செய்வதும் உதவி செய்யாமல் இருப்பதும் ஆத்மாவின் வேலை. அவனுடைய ஆத்மா நோய் இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியமாக இருப்பான். இந்த உலகத்திலும் தான், மறு உலகத்திலும் தான். ஆத்மா நோயாளியாகின் இந்த உலகத்திலும் நோயாளி, மறு உலகத்திலும் நோயாளி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு அவனுடைய மனதில் இருக்கின்ற நிலையை வைத்து. ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்துக் கொள்வது மனதா, ஆத்மாவால். ஆத்மா இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, அது அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட உலகத்தோடு தொடர்பானது, மலக்குகளுடைய உலகத்தோடு தொடர்பானது. ஆத்மா மரணித்தவர்களுடைய ஆத்மாவோடு தொடர்பு கொள்ள, மலக்குகளோடு தொடர்பு கொள்ள, அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தியும் தகுதியும் அதற்கு இருக்கிறது. ஒரு மரணத்தின் மூலமாக உடலை கலட்டிவிட்டு அந்த உலகத்திற்கு தேவையான ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அது சுயமாக இயங்குகிறது. இந்த உலகத்திற்கு முன்னால் வேறு உலகத்தில் அதற்கு ஏற்ற உடலோடு அது வாழ்ந்தது. இந்த உலகத்துக்கு வந்தபோது இந்த உலகத்துக்கு ஏற்ற உடலோடு வாழ்ந்தது. காலம் முடிவது உயிருக்கல்ல, உடலுக்கு. உடலின் வாழ்கின்ற காலம் முடிந்ததும் உடலை விட்டுவிட்டு அது வெளியேறச் செல்கின்றது. அந்த உலகத்தினுடைய வரிசை உடைய உடலுக்குள் அது புகுந்து விடுகிறது. அவ்வாறு பூந்தாலும் கபரில் இந்த உடலோடும் அதற்கு ஒரு உறவும் தொடர்பும் இருக்கும். கபரில் இருக்கின்ற அந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு உடல் அந்த கபருக்குள் உருவாகும். அது இந்த உலகத்தின் உடல் போன்றது அல்ல. ஒருவன் தூங்குகிறான், எத்தனையோ காட்சிகளை கனவில் காண்கிறான், அவன் எங்கெங்கெல்லாம் சுற்றுகிறான், எவ்வளவோ அவன்
தூக்கத்தில் தான் இருக்கிறார். அதே போல கபரில் இந்த உடல் அழியாமல் இருந்தாலும் அழிந்தாலும் தூங்கினவன் காண்கின்ற காட்சியை நம்மால் காண முடியாமல் எப்படி நாம் இருந்தோமோ அதே போன்று கபரில் நடக்கும் காட்சியை நம்மால் காண முடியாது. அது வேறு உலகம். அந்த உலகத்தின் காட்சியை அந்த உலகத்தின் காட்சியை காண்கின்ற கல்வி கண்ணால் தான் பார்க்க முடியும். ஆத்மாவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவருக்கு அதனால் காண முடியும். ஆத்மாவில் அவர் விடுதலை கிடைத்தால் கல்வி அவருக்கு திறக்கும், அவருக்கு ஆத்மா உலகம் விளங்கும். ஒருவர் மரணித்தால் அவருடைய ஆத்மாவினுடைய ஈமானோ விலாயத்தோ நபுவத்தோ பிடுங்கப்படுவதில்லை. அவர் மூமினாகவும் ஒளியாகவும் நபியாகவுமே இருக்கிறார். இப்பொழுது உதவி செய்வதும் நாம் உதவியை தேடுவதும் யாரிடம்? ஒளியிடம். விலாயத்தின் பண்பு உடலை சார்ந்ததல்ல, உள்ளத்தின் ரூகை சார்ந்தது. மன்னத்தினால் வெளி வர்ணிக்கவில்லை, அவருடைய சக்தி குறையவில்லை, அவருடைய பண்பு அவரை மட்டும் நீங்கவில்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை அணைக்கிவிட்டு நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய காலின் செருப்படி சத்தத்தையும் அந்த கபராளி கேட்பார். ஏன்? அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது உடலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார். அப்பொழுது ரூஹினுடைய பண்புகள் தொழிற்படவில்லை, ரூஹின் புலன்கள் தொழிற்படவில்லை, இந்த உடலின் புலன்கள் தான் தொழிற்பட்டன. உடலின் தொழிற்பாடுகள் புலன்கள் எல்லாம் பலவீனமானவை. இப்பொழுது உடலின் புலன் இல்லை, ரூஹின் புலனில் அவர் இருக்கிறார். ரூஹுடைய புலன் சக்தி மிக்கது, ஆகவேதான் அவருடைய கேள்வி கூர்மையானது. அவர் கேட்கிறார் என்றால் கருத்து என்ன? அவருடைய புலன்கள் தொழிற்படுகின்றன. அவர் கேட்கிறார், பார்க்கிறார், அவர் தொழிற்படுகிறார். நாம் என்ன நம்புகிறோம்? மரணத்தினால் ஒருவர் அவர் நிலையிலிருந்து கீழே இறங்குவதில்லை, அவர் மேலே உயர்கிறார். வஹாபிகளுடைய வாதம் என்ன? உயிரோடு இருக்கின்ற இடத்தில் உதவி தேடலாம், மரணத்தவரிடம் தேடக்கூடாது. ஆனால் உண்மை என்ன? உயிரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு இருந்த நிலையை விட மரணத்தினால் அவருடைய தகுதி உயர்ந்திருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்கள் கேட்க முடியும் என்றால் மரணத்தவின் அதை விட பெரிய ஆற்றலை காண முடியும். அதனால்தான் உயிரோடு இருக்கிற பொழுது ஒளிமார்கள் கராமத்தை வெளிப்படுத்துவதில்லை, மனத்தின் பின்னால் கராமத் வருகிறது. இப்ப கராமத் வருகிறது என்றால் என்ன பொருள்? இப்பொழுது அவர் எந்த தடையும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கராமத்தை வெளிப்படுத்த தடை இருந்தது, அந்த தடை நீங்கியிருக்கிறது. இந்த உலகத்தில் அவருக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தன, அந்த கட்டுப்பாடு இப்பொழுது இல்லை. இந்த உலகத்தில் இருந்ததை விட அவர் தகுதி கூடியிருக்கிறது, ஆற்றல் கூடியிருக்கிறது. ஆற்றல் குறைந்தவன் தான் ஆற்றல் கூடிய இடத்தில் உதவியை தேடுவான். ஒளிமரணத்தில் உதவி தேடுவது குற்றமா? தவறா? பிழையா? எங்கே பிழை இருக்கிறது? எங்கே உலகத்தில் குறை இருக்கிறது? ஒளிமரணத்திலே உதவி தேடுவது நபிமார்கள் செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள், மற்ற எல்லோரும் தான் ஆதரித்திருக்கிறார்கள். இவர் தெரிஞ்சவருக்கு முன்னால் யாரும் இந்த வாதத்தை முன்வைத்ததில்லை. இவர் தெரிஞ்சவர் பிழையான குழப்பவாதி என்பதுதான் பொதுவான கருத்து. ஒட்டுமொத்தமாக
பின்னால் செல்வதா? இறைவனை பயந்து உயர்ந்து சிறந்த நல்லடியார் சென்ற வழியில் செல்வதா? இவர்கள் யாரின் பக்கம் செல்கிறார்கள்? ஹிதாயத் அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவதில்லை, அவன் நாடியவர்களுக்குத்தான் கொடுப்பான் என்று அல்லாஹ்வே கொடுப்பான் என்று சொல்லி இருக்கிறான். இப்பொழுது ஹிதாயத் இல்லாதவர்கள் யார், ஹிதாயத் உள்ளவர்கள் யார் என்பதனை ஈமானால் மாத்திரம்தான் பிரித்து பார்க்க முடியும். வசீலா தேடுவதற்கான ஆதாரங்களை அடுக்குவதல்ல என் இப்பொழுது என் பேச்சின் கருத்து நோக்கம். பிரச்சனையின் இடம் எங்கிருந்து உருவாகிறது என்பதை உங்களுக்கு சொல்வதுதான். அதே போன்றுதான் நேர்ச்சி செய்வது சிறுக்கு கூடாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். நேர்ச்சை செய்வது கூடாது என்று குர்ஆனிலோ ஹதீலிலோ தெளிவாக ஒரு திருவசனத்தையோ ஒரு ஹதீதையோ அவர்களால் காட்ட முடியாது. ஏன் காட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு தெளிவான உலகத்தை இப்பொழுதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதில் சில சந்தேகங்கள் வருவது எனக்கு விளங்குகிறது. அவர்கள் உதவி தேடக்கூடாது என்பதற்கு மிக இலகுவாக எல்லோரும் சொல்கின்ற ஒரு ஆதாரம் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இதைத்தான் அவர்கள் பெரிய ஒரு ஆதாரமாக சிறியவர் பெரியவர் எல்லோரும் கூறுவார்கள். சாதாரணமாக ஒரு மொழி படித்தவனுக்கு தெரியும், தமிழில் கட்டளை வாக்கியம், விளக்கல் வாக்கியம் என்றெல்லாம் வாக்கியங்களுக்கு சில பெயர்கள் இருக்கின்றன. அது எல்லா மொழியிலும் உண்டு. சட்டத்தை சொல்ல வேண்டியது யார்? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டு பேருக்கும் தான் ஒரு சட்டத்தை சொல்கின்ற உரிமை இருக்கிறது. ஒரு மனிதன் சொல்கின்ற விண்ணப்பமோ முறையீடோ கூற்றோ சட்டமாக அல்லாஹும் ரசூலும் சொல்கின்ற எல்லா வாக்கியங்களும் கட்டளை வாக்கியமாக ஆகாது. அது கட்டளை என்பது கட்டளை வாக்கியத்தோடு வர வேண்டும். இதை நீ செய் அல்லது செய்யாது, இப்படி கட்டளை வாக்கியம் வர வேண்டும். அகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த, தொழு ஸகாத் கொடு, இது கட்டளை வாக்கியம். இது கடமையாக கண்டிப்பாக செய்ய வேண்டுமா கடமை இல்லையா என்பதனை இந்த கட்டளையினுடைய கடமையின் நெழிவில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த காரியத்தை செய்யாவிட்டால் உங்களுக்கு எவ்வளவு தண்டனை இருக்கிறது என்று கடுமையாக சொன்னால் அந்த கட்டளை கடமையானது வாஜிபு. இந்த கட்டளையை செய்தவர்களுக்கு இன்னும் நல்ல கூலி இருக்கிறது என்று பாராட்டு வந்தால் வாஜிபல்ல, செய்தால் நல்லது. அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு கட்டளை வர வேண்டும். நாம் அடியா, அவன் எஜமான். அடியாளுக்கு எஜமான் கட்டளை கூட வேண்டும். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் என்பது கட்டளை வாக்கியமா? அடியாளை பார்த்து அல்லாஹ் சொல்வதா, அல்லாஹை பார்த்து அடியார் சொல்வதா? இது கட்டளை வாக்கியம் அல்ல, இது அடியாருடைய விண்ணப்பம். அடியார் செய்கின்ற விண்ணப்பம் எப்படி சட்டமாகும்? இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் தெரியவில்லை, மொழியின்
அடிப்படை இலக்கணமும் புரியவில்லை. இவர்கள் சில திருவசனங்களை வைப்பார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வசீலா தேடக்கூடாது என்பதற்கு இவர்கள் நிறைய ஆதாரங்களை முன்வைப்பார்கள். இந்த ஆதாரத்துக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் தேட வேண்டியதில்லை. மிக இலகுவான ஒரு நுட்பத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். வசீலா தேடுவதில் இரண்டு பிரச்சனை இருக்கிறது. மாலக்கும் வலியும் அல்லாஹ் அல்கு விரோதமான உதவி செய்கின்றவர் நண்பர் உங்களுக்கு இல்லை என்று ஒரு ஆயத்து. அல்லாஹுடைய அனுமதியோடு அனுமதி இல்லாமல் ஷபாத்து செய்கின்றவர் யார்? காதல்கள் அல்லாஹ்வுக்கு விரோதமாக போட்டியாக அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று அவர்கள் நம்பியிருந்தார் அல்லவா? அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அப்படி உங்களுக்கு யாரும் கிடையாது, அவர்களுக்கு எந்த உதவி செய்கின்ற ஆச்சரியம் இல்லை, அவர்கள் நன்மையோ தின்மையோ எதுவும் செய்ய முடியாது, அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது யார், அவர்களால் அவருடைய மூப்பில் இருக்கின்ற கொசுவையாவது கடத்திச் செல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு சிறு கொசுவையாவது படத்திச் செல்லுங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறார். காதல்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு விரோதமாக இறங்கிய காதலுடைய அந்த செயல்பாட்டை கண்டித்து இறங்கிய ஒவ்வொரு ஆயத்திலும் மின் தூணில்லா என்று ஒரு வார்த்தை இருக்கும். மின் தூணில்லா என்று ஒரு வார்த்தை இருக்கும். மின் தூணில்லா என்று அல்லாஹ்வுடைய திருவசனத்தில் எங்கெங்கெல்லாம் ஒரு ஆயத்துக்கள் வருகின்றனவோ அவையெல்லாம் காதல்களுக்கு எதிராக இறங்கிய, சிலைகளுக்கு எதிராக இறங்கிய திருவசனங்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஷஃபாஅத்து செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஷஃபாஅத்து செய்ய இயலாது. நபிமார்கள், வலிமார்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள் இவர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத்து செய்யக்கூடிய அனுமதியை வழங்கி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் அனுமதி பெற்றவிடத்தில் நாம் வசீலா தேடுகிறோம். வசீலா என்பதும் ஷஃபாஅத் என்பதும் ஒரே பொருள் கொண்ட இரண்டு வார்த்தைகள். வசீலா ஷஃபாஅத் தவஜ்ஜு தஜவ்வு இஸ்திகாதா இவையெல்லாம் ஒரே அர்த்தம் கொண்ட சொற்கள். ஷஃபாஅத் செய்யப்படுவது என்பதுதான் வசீலா தேடுவதின் கருத்து. நம்முடைய பிரச்சனைக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதியை தந்திருக்கிறான், எங்களுக்கு இந்த நோயை சுகப்படுத்துங்கள், எங்களுடைய தேவையை நிறைவேற்றுங்கள் என்று நாம் கேட்கிறோம். அல்லாஹுடைய அனுமதி அல்லாஹுடைய நல்லதை அழைத்திருக்கிறது. அல்லாஹுக்கு விரோதமாக நிறுத்தப்பட்டவர்களுக்கு அனுமதி இல்லை. உன் தரப்பிலிருந்து ஒரு உதவி செய்கின்றவரையும் ஒரு சுல்தான் ஆற்றல் மிக்கவரை எங்களுக்கு தா என்று நாம் கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். அனுமதி உள்ள ஒருவரை எனக்கு சாத்து தா என்று கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். காவிரிகளுக்கு நீங்கள் தேடுகின்ற வணங்குகின்றவர்களுக்கு அனுமதி இல்லை, அதனால் ஊராக நீங்கள் அந்த செயலில் ஈடுபடாதீர்கள், காலத்தை ஊனாக்காதீர்கள், அதில் இருந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு போதிக்கிறார். ஹதீஸில் எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கின்றன, ஒன்றல்ல இரண்டல்ல, அதற்குள் நின்றால் நேரமே போய்விடும். இன்னும் ஒரு முக்கிய பிரச்சனை, குர்ஆனில் பல ஆயத்துக்கள் ஒரு
இடங்களில் வருகின்றனர். இவர்கள் எல்லா இடங்களிலும் ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் வைத்த காரணத்தினால்தான் இந்த குழப்பம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. வசீலா தேடக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு ஆதரவு தெரிவிப்பார்கள். பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள், அல்லாஹ்வுடன் வேறு எவரையும் பெயர் சொல்லி அழைக்காதீர்கள். தமிழ் தர்ஜுமாக்கள் எல்லாவற்றிலும் இந்த கருத்துத்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிழையான மொழிபெயர்ப்பு. குர்ஆனில் துஆ என்ற சொல் ஏழு பொருளில் வந்திருக்கின்றன. நாம் இதனை மிக தெளிவாக விரிவாக நம்முடைய புஷ்னாவில் எழுதியிருக்கிறோம். ஒரு சொல் பல் அர்த்தம் கொண்ட ஆயத்துக்கள் என்ன, அதற்கு எந்த இடத்தில் எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும், வஹாபிகள் பிழையாக அர்த்தம் வைத்து எப்படி எல்லா மக்களை வழிகெடுக்கிறார்கள் என்று நாம் நம்முடைய புஷ்னாவிலே தொடர் கட்டுரையாக நிறைய எழுதியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இணையதளமான மஜ்லிஸ் மொய்பூர் ரசூல்.com-இல் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்துக்குள் அந்த கட்டுரைகள் நிறைய வந்துவிடும். நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தெளிவாக எழுதியிருக்கிறோம். எங்கிருந்து பிரச்சனை வருகின்றன, எப்படி அவர்கள் குழப்புகிறார்கள் என்பதனை எல்லாம் மிக இலகுவாக விளங்கக்கூடிய விதத்தில் எழுதியிருக்கிறோம். எமது இணையதளத்தோடு நீங்கள் தொடர்பாக இருந்தால் பிரச்சனைகள் உங்களை தாக்காது. இப்ப உண்மையான அர்த்தம் என்னவென்றால், பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள். அங்கு அல்லாஹை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். அல்லாஹோடு வேறு யாரையும் வணங்காதீர்கள். காபத்துல்லாஹ்வின் நிறைய சிலைகள் வைத்து வணங்கினார்கள். அது அல்லாஹுக்கு சொந்தமான வீடு. அங்கு அல்லாஹை தவிர்த்து வேறு சிலைகள் வைத்து வணங்க முடியாது, கூடாது. அல்லாஹ்வுடைய பேரோடு வேறு பேர் சொல்லி அழைக்கக்கூடாது என்றால் அப்துல் காதிர், அப்துல் நாசிர், அப்துல் ஹலீம் என்று அலிஷா அங்க வாங்க என்றெல்லாம் கூப்பிடப்படா, மாங்கும் சொல்லப்படா. அஷாத் அண்ணா முகமது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய பேரோடு ஒரு நாள் பேர் வருது, மாங்கும் சொல்லப்படா. பள்ளியில் பள்ளியில எந்த பேச்சும் பேசப்படா. அப்படி பொருள் வர இயலுமா? அவன் அவல்ல உண்மை எட்டுவோம் என்று இல்லா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அழைப்பை வழிகட்டவன் யார்? ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள் கூப்பிடுவது, அவர்களை கூப்பிடுவது வழிகடந்தால் ஒருவரும் வாயிலிருக்க கூடாது. ஏனென்றால் எல்லோரும் அல்லாஹ் அல்லாதவர்கள் தான். வாயே திறக்க கூடாது, திறந்தால் வழிகடன் அல்லாஹ் சொல்லுவானா? அப்ப இந்த இடத்தில் எல்லாம் என்ன பொருள்? துஆ என்பதற்கு வணங்குதல் என்று அர்த்தம். அல்லாஹ் அல்லாதவனை வணங்கினவனை விட வழிகட்டவன் யார்? பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுடன் வேறு எவரையும் வணங்காதே. அர்த்தத்தையே மாற்றிவிட்டார்கள் மொழிபெயர்த்தவர்கள். அதனால் என்ன பிழை வரும், எவ்வளவு பிரச்சனை வரும் என்பதை கூட சிந்திக்கவில்லை. அரபு சொல்லை பார்த்து மொழிபெயர்த்தார்கள். அல்லாஹ் இறக்கிய வேதத்தை பார்த்து அவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. எல்லா தப்சீர்களிலும் நான் சொல்ல அர்த்தம் இருக்கிறது. இவர்கள் மொழிபெயர்த்தவர்கள் எவரும் தப்சீரை பார்க்கவில்லை, அரபு மொழியை பார்த்து குர்ஆனை மொழிபெயர்த்தார்கள். இவர்களும் தர்ஜமத்துல் குர்ஆனை தூக்கிக் கொண்டுதான் விளக்கமும் சொல்லுகிறார்கள். எழுதியவன் வேட்டை கெடுத்தான், பாடியவன் பாட்டை கெடுத்தான். ஏட்டை பார்த்து இவனும் கட்டி சமூகத்தையும் கெடுக்கிறார். இவனுக்கும் மதி இல்லை, அவனுக்கும் மதி இல்லை. இதுதான் நடக்கிறது. நேச்சர் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட கடமையானதை அல்ல, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை, தன்மீது கடமை இல்லாத ஒன்றை வலிந்து தண்ணீர் கடமையாக்கிக் கொள்வதற்கு பெயர் நேச்சு. கடமையான ஒன்றை நேச்சு செய்ய முடியாது. இந்த பிரச்சனையை நாம் தீர்த்துட்டா, நாம்
அஞ்சு பக்தும் பள்ளிக்கு போய் தொழுவன் என்று அவர் நிச்சயித்தால் அது நிச்சயம். ஏன் தொழுவது அவருக்கு கடமை, நோன்பு பிடிப்பது கடமை. என் பிரச்சனை தீர்ந்தால் நான் பர்ம அல்லாத சுண்ணத்தான 50 ரக்காத் தொழுவேன் என்று நேரலாம். ஏன் அது அவருக்கு கடமை அல்ல. என்னுடைய பிரச்சனை தீர்ந்தால் நான் ஹஜ்ஜு செய்வேன், உம்ரா செய்வேன் என்று நேர்வதாகி அவருடைய கடமை ஏற்கனவே நிறைவேறி இருக்க வேண்டும். நிறைவேறிய பின்னால் அவர் செய்கின்ற ஹஜ், அவர் செய்கின்ற உம்ரா அவருக்கு சுன்னத்தானது. இப்ப சுன்னத்தான ஆழமான ஒரு காரியத்தை தனக்குத்தானே கடமையாக்கிக் கொள்வது நேச்சு. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இது அல்லாஹுக்காக செய்கின்ற நிச்சயம் உண்டு, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்கின்ற நிச்சயம் உண்டு. தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுவோம், பள்ளியில் ஆட்டிக்காக இருப்போம் என்றெல்லாம் நிச்சயம் செய்தால் இது அல்லாஹுக்காக செய்கின்ற நிச்சயம். என்னுடைய பிரச்சனை தீர்ந்தால் நான் இன்னாருக்கு 50,000 ரூபாய் கொடுப்பேன், ஏழைகளுக்கு இத்தனை பேருக்கு நான் உணவளிப்பேன் என்று ஒரு நன்மையான காரியத்தை அவர் நேருகிறார். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு நேர்ந்தால் அதற்கு நேற்றல் என்று சொன்னாலும் அதனுடைய உண்மையான பொருள் அவருக்கு ஒரு ஹதியா கொடுப்பது என்று தனக்குத்தானே அவர் நிபந்தனை விதிக்கிறார். ஒரு மரணத்த மொழிக்கு அவர் நேர்கிறார் என்றால் அவர் அந்த நேற்றல் பொருளை அந்த ஒளி உடமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது கூடாது. ஏன், அது சாத்தியமல்ல. நான் ஒரு ஆண்டவருக்கு நான் ஒரு ஆடை நேருவேன் என்று ஒருவன் நினைத்தால் அந்த ஆட்டை நான் ஒரு பாதுஷா நாயனே சாப்பிட வேண்டும் என்று இவர் நினைத்தால் அது கூடாது. ஏன், அது சாத்தியமல்ல. அப்படி யாரும் நேருவது மல்ல. இப்ப நேற்றைய பொருள் என்ன, அவருடைய அங்கு இருக்கின்ற வேலைகள் இதை அறுத்து சாப்பிட வேண்டும், அல்லது இதை விட்டு இதில் வருகின்ற தொகையிலிருந்து அந்த தியானம் அல்லது அங்கு இருக்கின்ற நிர்வாகத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது கூடும். மார்க்கத்தின் சட்டம் என்ன, நேர்ந்தால் நிறைவேற்ற வேண்டும். ஒரு உயிருள்ளவருக்கு ஒருவன் நேர்ந்தால் அந்த உயிருள்ளவருக்கு கொடுப்பது வாஜி. மன்னித்தவருக்கு நேர்ந்தால் மன்னித்தவரின் குடும்பம் அல்லது மன்னித்தவருடைய ஜியாரத்தில் இருக்கின்ற மக்களுடைய நலன் அல்லது அவருடைய சிஷியன் அல்லது அவருடைய தர்ம செயல்பாடு இவற்றிற்கு செலவழிப்பது என்று நேர்ந்தால் அது அது கூடும். இப்ப மன்னித்தவருக்கு நாம் நேர்வது என்ன பயன், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதென்றால் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன் என்று நேரலாம் தானே. ஏன் மன்னித்தவரை நாம் சுட்டுகிறோம், மன்னித்தவர்கள் வைத்த அன்பு மன்னித்தவருக்கு என்னுடைய நன்மை போய் சேர வேண்டும் என்ற நல்லெண்ணம், அந்த நன்மையின் மூலமாக அவர் நமக்கு பரக்கத்து கிடைக்கும், அவருடைய உதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நேச்சைக்கு பின்னால் இருக்கின்ற விளக்கம் இதுதான். நேச்சை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று குர்ஆன் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்லவில்லை. ஏனுமா இருந்தாலும் ஒரு ஹதீஸை காட்டட்டும், ஒரு ஆயத்தை காட்டட்டும். அவர்களுக்கு நாம் சவாலாகவே சொல்லுகிறோம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நேர வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேரக்கூடாது என்று ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸை ஏனுமா இருந்தாலும் காட்டணும், தெளிவாக காட்ட வேண்டும். மௌலவி விஜய் ஜெயலலாபத்தினுக்கு நமக்கு நடையில் வந்த விவாதத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பது கூடாது என்று சொல்கிறீர்கள், ஒரு ஆயத்தை ஒரு ஹதீஸை தெளிவாக காட்டுங்கள் என்று நாம் கேட்டோம். கடைசி வரையும் அவர் காட்டவில்லை. எப்படி காட்ட முடியும்,
உங்கள் சுய வழக்கம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் குரான் ஹதீஸில் நேரடியாக காட்டுங்கள். முடியவில்லை. அவர் மௌத்தே அவருடைய சிஷியர் சிஷியர் தோன்றினாலும் முடியாது. ஒரு கட்டளை வாக்கியம் அளிக்க வேண்டும். அல்லாவுக்கு மாத்திரம்தான் நேர்ச்சி செய்ய வேண்டும், அல்லாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், மற்றவை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதே போன்று நேற்றை அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது என்று ஒரு ஹதீதை ஒரு ஆயத்தை இனுமா இருந்தால் காட்டுங்கள். முடியாது. நேற்றை ஒரு வணக்கம் அல்ல, வணக்கம் என்றால் தான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். இது வணக்கம் அல்ல. அதனால்தான் ஒரு சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, புவானா என்ற இடத்தை சுட்டிக்காட்டி, அவரிடத்தில் ஒரு ஒட்டகம் அறுப்பதற்கு நான் நேர்ந்திருக்கிறேன், நிறைவேற்றலாமா என்று கேட்டார். ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அந்த இடத்தில் அழைக்க வேண்டும் என்று கேட்பதனால், அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு மகத்துவம் இருக்கிறதா, அந்த மகத்துவம் இஸ்லாம் அல்லாத காலத்தில் உலகத்தில் சிலைகளினால் வந்ததா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குவதற்காக கேட்டார்கள். அந்த இடத்தில் சிலை இருக்கிறதா? இல்லை. விழாக்கள் நடக்கிறதா? இல்லை. அந்த இடத்தில் மக்கள் கூடுகிறார்கள், அறுத்து கொடுக்கலாம், ஒரு முக்கியமான இடமா இருக்கலாம், அதனால் அந்த இடத்தில் நாடு இருக்கலாம். சிலைகளோ முஸ்லிம் அல்லாதவருடைய திருவிழாவோ பாவமான ஏதோ இல்லாத இடத்தில் நாம் நேற்றை நிறைவேற்றுவதில் தப்பு இல்லை என்பதை இந்த ஹதீஸ் சொல்லவில்லையா? இப்ப நேற்றை நிறைவேற்றுகின்ற இடம் சிறுக்குரிய இடமாக இருக்கக்கூடாது, அல்லது முஸ்லிம்களுடைய திருவிழாக்கள் சமய விழாக்களுடைய சொந்தமான இடமாகவும் இருக்கக்கூடாது. இரண்டும் இல்லை என்றால் நடத்தலாம். ஒரு பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமத்தில் வந்து யாரை சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யுத்தத்தில் இருந்து வெற்றியோடு வந்தால் இந்த இடத்தில் உங்கள் கலைக்கு மேலால் தப்படித்து சந்தோஷம் கொண்டாட நான் நேற்று செய்தியை நிறைவேற்றலாமா என்று கேட்ட போது எதுவும் சொல்லவில்லை. ஆஃபி பின் அதிர்ச்சி, உன் நேற்றை நிறைவேற்று என்றார்கள். அவர் தலைக்கு மேலால் தப்படித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். செல்லும் அவர்கள் சந்தோஷமாக வெற்றியோடு வருவதை நாம் சந்தோஷப்படுவது ஈமானின் வழிபாடு. அதனால் தான் நிறைவேற்று என்றார்கள். ரசு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபட்ட சந்தோஷமான ஒவ்வொன்றையும் நாம் சந்தோஷப்படுத்துவதும் அதற்காக ஏற்று செய்வதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ரசு சொல்லல்லாஹு பிறந்தார்கள் என்ற சந்தோஷத்தில் நாம் ஆடு மாடு கோடி அறுத்து மௌனிதோதினால் ஏழைகளுக்கு உணவளித்தால் அதற்காக நேர்ந்தால் தப்பாகுமா? இது தப்பந்தால் அந்த நேர்ச்சியும் தப்புத்தான். தேச்சை வணக்கம் என்றால் அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்வது வணக்கம் என்றால் அந்த வணக்கத்தின் பொருளை அல்லாஹ் புரியவில்லை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியவில்லை. அதனால்தான் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நேர்ந்த அந்த நேச்சையை நிறைவேற்று பார சொன்னார்கள். நவுது பில்லா. இவர்கள் எல்லா மார்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்ன மார்க்கத்தில் இருக்கிறார்களா, அல்லது இவர்களாகவே கற்பனை பண்ணிக் கொண்டு வேறு ஏதாவது மார்க்கத்தில் இருக்கிறார்களா? அல்ல, அல்லாஹ்விற்கு அவற்றை அறுப்பது ஹராம், ஷிர்க். இவருடைய பிரச்சனை என்னவென்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் அவுலியாக்கள் மட்டும்தான். இந்த தலைப்பில் பிஜேயோடு நாம் செய்த விவாதத்தில் தலைப்புகள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நாம் வருகட்டாயமா நின்றோம். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் நேற்று
இருக்கு, இது உங்கள் வாதம். அல்ல அல்லாதவர்களுக்கு அறுப்பது கூடும் என்பது எங்கள் வாதம். அவர் சொன்னார், அல்ல அல்லாத அவுளியாக்களுக்கு இந்த பாருங்கோ, வார்த்தைகள் புரழுவதற்கு இது இடம் அல்ல. அல்ல அல்லாதவர் என்றால் குர்ஆனில் அப்படித்தான் இருக்கிறது என்றால் உங்கள் நிபந்தனை அங்கே வரக்கூடாது, சரியாக தலைப்பை போட வேண்டும் என்று நாம் பிடித்தோம். அந்த பிடித்தது வீடியோவில் இருக்கிறது. விடியவை திறந்தால் ஆரம்பத்தில் இன்னும் சர்ச்சை நான் போகக்கூடாது. அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இல்ல, வழக்கத்தில் அப்படித்தான் மக்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அதை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், மக்கள் அல்ல. கடைசியாக அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டார். சப்பை கட்ட அவர் நியாயம் அங்கே இங்கு தேடிக்கொண்டிருந்தார். அல்லா அல்லாதவர்கள் பேரால் அழைப்பது ஹராம் என்று குர்ஆனில் வருகிறது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தது வத்தமு வமா உஹில்ல லிகைரில்லாஹ். செத்தபணம், இரத்தம் அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் இந்த திருவசனத்தை யாருக்கு இறக்கினார்? அப்போது இருந்த காவிர்களுக்கு எதிராக இறக்கினானா? இப்போது இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இறக்கினானா? யாருக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார்? அன்று காவிர்கள் செய்த வேலைக்கு எதிராக இறக்கினானா? அல்லது பின்னால் ஒரு கூட்டம் வரும், அவுளியாக்களுக்கு ஜியாரத்தை கட்டி கொடி ஏற்றி தந்திரி கொடுத்து ஆடத்து அவர்கள் பெரிய சிறுக்கார வேலை செய்வார்கள். இதை இப்ப பவித்திரமாக வைத்திருந்து பின்னால் வாழ்வர்களுக்கு இதை ஒப்புவிக்கணும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி அவர் சொன்னானா? யாருக்கு சொன்னான்? அன்று அவர்கள் அறுத்தது எப்படி? சஹாபாக்கள் அவுளியாக்களுக்கு முந்தைய அறிவார்களுக்கு அறுத்தார்கள், அவருடைய பேர் சொல்லி அறுத்தார்கள், அதனால் அறுக்காது என்று அல்லாஹ் சொன்னாரா? பன்றி இறைச்சி யார் சாப்பிட்டார்களோ அவர்களுக்கு சொன்னால் பன்றி இறைச்சி சாப்பிடாதீர்கள், ஹராம். இரத்தத்தை சாப்பிட்டவர்களுக்கு சொன்னால் இரத்தை சாப்பிடாதீர்கள், ஹராம். அல்ல அல்லாதவர்களுக்கு அறுத்தவைகளும் ஹராம் என்றால் அப்பொழுது அறுப்புடைய அறுத்தத்தான் சாப்பிட்டிருக்கிறார்கள், அடித்து சாப்பிட்டிருக்கிறார்கள், நெருங்கி சாப்பிட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் குர்ஆனில் வருகிறவர்கள் அறுத்து சாப்பிட்டிருக்கிறார்கள், அதிகமாக அறுத்துத்தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். அறுக்கிற பொழுது அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்? நாம பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுப்பது போல, அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் வேறு சிலையுடைய பெயரை சொல்லி அறுத்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், அந்த ஆயத்து மறந்து போய், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத சாப்பிடாதீர்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டவைகளை சாப்பிடுங்கள். இப்படி தெளிவாகவே அல்லாஹ் சொன்னான், குலு மிம்மா திக்ரஸ்முல்லாஹ் யாவை, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டவைகளை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவைகளை சாப்பிடாதீர்கள். முஸ்லிம்கள் அறுக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்தார்கள். அதனால் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுத்தார்கள், அது ஹராம். இந்த காதிர்கள் செய்த அதே செயலை நாம் செய்வோமா? நாம் அறுக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை விட்டுவிட்டு நாம் பாதுஷா நாயகத்தின் பெயரை சொல்லி நாம் அறுக்கிறோமா? அல்லது முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசுல்லா சொல்லி அவருடைய பேர் சொல்லி அறுக்கிறோமா? அல்லது வேறையாவது விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளி பேர் சொல்லி அறுக்கிறோமா? இல்லையே. அல்லாஹ் சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்டவை உதாரணம். நாம் எங்க அறுத்தாலும் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தால் ஹலால். இவர்கள் பிழையான ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு அல்லது மக்களை வழிகளிக்க வேண்டும் என்ற
யாரோ ஒருவருடைய கூலிக்கு அவர்கள் அடிமையாகிக் கொண்டு மக்களை மடையனாக்கி மக்களை வழிகெடுக்கிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு? அடுத்ததாக காயத்து ஒரு ஆபத்து. ஒரு பிரசுரம் ஒன்று இங்கு அண்மையில் வந்ததாக சில நேரத்திலே சொன்னார்கள். மந்திரம் என்பதெல்லாம் இஸ்லாத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைமுறையில் இருந்து வருகிறது. விஷத்துக்கு மந்திரம் செய்து இறக்குவது, மந்திரம் சொல்லி பேய்களை விரட்டுவது, தலையடி காய்ச்சல் இவற்றுக்கெல்லாம் மந்திரம் செய்து ஓதி பார்த்து கண்டிஷ்டி போன்றவர்களுக்கெல்லாம் மந்திரிப்ப இந்த வழக்கம் ஏற்கனவே இருக்கிறது. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது. வரலாற்று ரீதியாக தேடி பார்த்தால் ஹுர்முஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து இது வருகிறது. இது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் மத்தியிலும் இருந்தது. இப்ப மந்திரம் என்பது வார்த்தைகள் எழுத்துக்கள், சூடான எழுத்துக்களும் உண்டு, தனிமையான எழுத்துக்களும் உண்டு. சூடான எழுத்துக்களை கடினமான எழுத்துக்களோடு அந்த வார்த்தைகள் இணைகிற பொழுது அது பேய்களை விரட்ட, வேறு பெரிய நோய்களை விரட்ட, கண்டிஷ்டிகளை விரட்ட பயன்படும். இந்த குளுமையான வார்த்தைகள் உள்ள சேர்க்கை உள்ள மந்திரங்கள் மனசுக்குள் அன்பை உருவாக்க, ஆக்களுக்குள் ஒரு புரிந்துணர்வை உருவாக்க பயன்படும். இது ஒரு நீண்ட பகுதி. இதுதான் மந்திரத்தினுடைய தத்துவம். இது எல்லா மொழிக்கும் எல்லா இலக்கணத்திற்கும் இது இருக்கு. சில இலக்கங்களை சமனாக எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரே மாதிரியாக அந்த தொகை கூட்டல் வருமா இருந்தால் அதற்கு ஒரு விதமான சக்தி இருக்கிறது. இது அனுபவ ரீதியான உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த கலை கோட்பாட்டில் ஒரு முக்கியமான துறையான கஹானத் குருஷ் என்பது மந்திரிப்பது. இது ஒரு முக்கியமான துறை அவளுக்கு. அதை படிப்பது முக்கியமான ஒரு ஒரு கலை. நாம் விஞ்ஞானம், பொறியியல், மருத்துவம் என்று படிப்பது போல அவர்கள் இந்த குறி மந்திரங்களை படிப்பதும் அவருடைய ஒரு முக்கியமான தொழில். இஸ்லாம் வந்தபோது ஒரு முக்கியமான கோட்பாடை வைத்தது தௌஹீத் கோட்பாடு. அல்லாஹ்வை மாத்திரம் ஆற்றல் உள்ளவன், அவன் தான் நன்மை தின்மை செய்கின்றவன். வேறு எந்த பொருளுக்கும் நன்மை தின்மை செய்யக்கூடிய சக்தி கிடையாது என்ற கோட்பாட்டு இஸ்லாம் முன்வைத்தது. மந்திரங்களில் கிரகங்களை முன்னிறுத்தி, சேத்தான்களை முன்னிறுத்தி மந்திரங்கள் எழுதப்படுவதும் அவை கூடாது. ஏன்? நம்முடைய நம்பிக்கைக்கு அது விரோதம். நம்முடைய நம்பிக்கை என்ன? நன்மை தின்மை செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப முந்தைய காலத்தில் இந்த கிரகங்கள் தான் ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகிறது என்ற நம்பிக்கை இருந்தது, இப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் ஏற்கவில்லை.
அந்த நம்பிக்கையோடு செய்யப்படுகின்ற எந்த செயல்பாட்டுக்கும் இஸ்லாத்தில் அங்கீகாரம் இல்லை. ஒன்றை செய்தால் ஏதோ ஒரு ஷைத்தானை அவர்கள் சாட்டுவார்கள், ஒரு பிசாசை சாட்டுவார்கள், அதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இந்த இரண்டும் இல்லாத பொருள் வழங்கக்கூடிய மந்திரங்களை பாவிப்பது தப்பு இல்லை. நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர் வந்து நீங்கள் மந்திரிப்பதை தடுத்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இதை குடும்ப ரீதியாக சிலர் செய்து வருகிறோம், செய்யலாமா என்று கேட்டதற்கு உங்களுடைய மந்திரங்களை எனக்கு சொல்லிக் காட்டுங்கள். அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், இதில் குற்றம் இல்லை செய்யுங்கள் என்றார்கள். குற்றம் இல்லை என்றால் சிறுக்கான வார்த்தை இருக்கக்கூடாது, பொருள் வழங்கான சொற்களும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டும் இல்லை என்றால் செய்யலாம். பிறகு சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமாயே இதன் மூலமாக நீங்கள் செய்யலாம் என்றும் அனுமதி வழங்கினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு எறும்பு நட்டுவக்காளி அதனுடைய விஷங்களை நீக்குகின்ற மந்திரத்தை கற்றுக் கொடுக்குமாறு சிலருக்கு பணித்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பாம்பின் விஷத்தை சஹாபாக்கள் இறக்கி கூறி வைத்த போது அந்த கூலியூர் பகுதியை தனக்கு தருங்கள் என்றும் கேட்டிருக்கிறார்கள். ஆக இதில் பொதுவான கோட்பாடு என்னவென்றால், சிறுக்கான வார்த்தைகள் உள்ள மந்திரத்தை செய்தவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொல்ல அந்த ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அனுமதித்த ஹதீஸ்களை எல்லாம் மறைத்துவிட்டு தாயத்து கட்டுவது சிறுக்கு. இந்த பாருங்கள் ஹதீஸ் இருக்கிறார், இதுதான் உண்மை. இதற்கு பெரிதாக நாம் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிறுக்கு என்று சொன்னால் சிறுக்குரிய காரணம் அங்கே இருக்கிறது. சிறுக்கான மந்திரம் செய்தால் அப்பொழுதல்ல இப்போதும் அது சிறுக்குத்தான், கூடாதுதான். அப்ப சிறுக்கான வார்த்தையில் உள்ள மந்திரங்களும் தாயத்தும் அப்பொழுது நடைமுறையில் இருந்தன. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலுக்கு, தலையெழுச்சி, வயிற்று வலிக்கு, கண் திருஷ்டிக்கு அவர் புதிது புதிதான சில துஆக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய சில வசனங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் இவை இருக்கவில்லை, பரம்பரையாக பெற்ற மந்திரங்கள் இருந்தன, அதை செய்து வந்தவர்கள். எப்பொழுதும் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலேயும் அவர்களுக்கு இதை சம்பந்தமான வழிகள் சொல்லப்பட்டதோ அப்போது அதை விட்டுவிட்டு இதை செய்தார்கள். பொதுவாக மந்திரம் தடுக்கப்பட்டதல்ல. இதில் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபிலும் ஓதி பார்த்தல் மந்திரம் செய்தல் என்று ஒரு பாடமே இருக்கிறது. ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபிலும் வலிமார்களின் கராமத்துக்களை பற்றியும் அவருடைய மனாசிபுகளை பற்றியும் ஒரு பாடமே இருக்கிறது. புகாரி ஓதினால் வலிமார்கள் மூலத்தை ஓதித்தான், அங்கே சரித்திரம் இருக்கிறது. மக்களின் பிழையாக அவர்கள் விளங்கி அல்லது பிழையாக வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் பணம் பெற்று குழப்புகிறார்கள். குழப்பத்தின் வழிகளையும் குழப்பத்தில் எப்படி நாம் தப்ப வேண்டும் என்பதையும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்களுடன் நீங்கள் சேர வேண்டாம், இவருடைய பேச்சை கேட்க வேண்டாம், அவர்களுடைய உறவை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம், அவனுடைய கோபத்தை கண்டு மயங்கி விட வேண்டாம். சாப்பாட்டில் அப்படி மயங்கி இருக்கிறார். ஒருவர் கடுமையாக தொழுதிருந்தார், கடுமையாக தொழுவார், சாப்பாட்டு பெருமானாசன் சொல்லுவாங்க, இவர்கள் போற வணக்கசாலை எங்களுக்கு மத்தியில இல்லை, அவ்வளவு பெரிய வணக்கவாளி. அப்படியா? எனக்கு தெரியாது இவரை பற்றி. அப்படியும் அவர் வந்தார், இவர்கள் நான் வேண்டாம். அப்ப செல்வாரி சொன்னாங்க, இனி நரா
ஜெபராஜிக்கு சொல்லாத சேத்தான், உன்னுடைய நெத்தியில சேத்தான் சாயலை நான் பார்க்கிறேன். நீ வரக்கூட என்னோட பெரிய வணக்கவாளி யாரும் இல்லை என்று மனதில் நினைத்தாயா இல்லையா என்று கேட்டார்கள். பிறகு சொன்னார்கள், வட்டுவனுக்கு சோபனம் இருக்கு, இவனிலும் தான் வழிபடுவன், தொழுகை காட்டித்தான் சகாபாக்களை ஏமாற்றினான், தான் பெரிய தொழுகை ஆகும் என்றும் அவன் நினைத்தா மக்களுக்கு காட்டினான். வழிகேடுகள் இப்படித்தான் வருகிறது. இன்னும் ஒருவரை பற்றி சொன்னார்கள், எனக்கு தெரியாது அவரை பற்றி, அவர் மௌத்த பத்தி நான் பேசுறாரா, இல்ல மௌத்த பத்தி பேசினது நான் ஒரு நாளும் காணல, அவர் நல்லவனே இல்லை. நல்லவன் மௌத்த பத்தி அதிகமா பேசுவான், ஏன்னா அல்லாவை நேசிக்கிறவன் அல்லாவை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவான். உலக பற்றில்லாதவன் தான் மௌத்த பத்தி பேசுவான். மாகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவன் தான் மௌத்த பத்தி பேசுவான். இவன் துன்யாக்காரி, இவன் ஏமாற்றக்காரன், சேர்ந்து விட வேண்டாம். பேச்சை கண்டு கோலத்தை கண்டு ஒருபோதும் ஏமாந்து விடக்கூடாது. நம்முடைய முன்னோர் காட்டி தந்த நல்வழியில் நாம் கண்ட கற்ற படித்த அந்த பாசனையிலிருந்து ஒரு அணு விலகினால் நம்முடைய வழிகேடு வேகமாக நம்மளை கவர்ந்திழக்கும். அதனால் மிகவும் கவனமாக இதுகளை பற்றி சிந்திக்காமல் நம்முடைய முன்னோர் காட்டி தந்த நல்ல வழியில் நடந்து எதிரிகள் எப்படி நம்மளை வழிகெடுக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக நாம் ஆய்ந்து புரிந்து செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த தாக்கியத்தை தொகுப்பி தர வேண்டும். நீண்ட நேரம் உங்களை நான் அசைய விடாமல் பிடித்து சிறைப்படுத்தி விட்டேன், அதற்காக முதலில் மன்னிப்பு கேட்கிறேன். இதுவரையில் என் பேச்சை அமைதியோடு கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் வாய்ப்பை தந்த நேதாஜி நகர் சுன்னத்துல் ஜமாஅத் பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கும் இந்த சீரக்காதி கல்வி கழகத்தின் பாடசாலையின் நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.